கொஞ்சமாவா சம்பாதிக்கிறான், கொள்ள கொள்ளையா இல்ல சம்பாதிக்கிறான். ஐயோ எவ்வளவு காரு கேப்பா, இவ்வளவு காரு அவர்தா. அவசரப்படாத, அதிகமா பேசாத, அடக்கமா இருக்கணும், அதாவது கௌரவமா இருக்கணும், தெரியுதா? நீங்க யாரை பார்க்கணும்? ராஜசேகரனை பார்க்கணும். அவர் என்ன விஷயமா பார்க்கணும்? நான் அவருக்கு மாமா, இது என் பொண்ணு பாமா. அவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? அப்பாயின்மெண்டா? என்ன சொல்றீங்க நீங்க? நான் அவர் சொந்தக்காரர் சொல்றேன்ல. சரி சரி, உட்காருங்க. உட்கார். அதான் சொல்றேன் இல்லையா? என்ன போனு? நான் தான் அமுத்துறேன். நீங்க சீக்கிரமா வந்துட்டு என்ன அர்த்தம்? என்ன விளையாடுறீங்களா? இதை விளையாட்டாது, நான் இங்கிருந்து வரேன் தெரியுமோ இல்லையோ? இதுதான் மாமரம்னு வச்சுக்கோங்க, இதுதான் பனகல் பார்க். இதை சுத்தி வந்து நான் ரங்கநாதன் தெருவுக்குள்ள நுழையணும். இங்க உடனே போர்டு வேற போட்டிருக்கு. நான் போலீஸுக்கு பயந்து பயந்து நடந்து வந்து நடந்து வர்றதுக்கு ஒண்ணு அதுக்கே பயப்படணும். இனிமே தைரியமா வரேன். தேங்க்யூ. உங்களை பார்க்க மிஸ்டர் தாமஸ் வந்திருக்காரு. கவர்மெண்ட் பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோமே, அதை பத்தி பேசணுமா? அப்புறம் லாயர் நமச்சிவாயம் ஏதோ கன்சல்டேஷனா? அப்புறம் சின்னமலை எஸ்டேட் மேனேஜர் கோபால் ரத்னம் அவர் ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்லுங்க. அப்புறம் சார், யாரோ உங்க மாமாவா? மாமாவா அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. பேரு மிஸ்டர் மூர்த்தி, மகளோட வந்திருக்காரு. மகளோட? சரி, முதல்ல அந்த இன்ஜினியரையும் வக்கீலையும் அனுப்புங்க, அதுக்கப்புறம் மிஸ்டர் மூர்த்தியை நான் பாக்குறேன். ஓகே சார். ஐயஞ்சி மூரஞ்சி எரிஞ்சு பத்து மூஞ்சி பாக்கியம். இன்னைக்கு என்ன டிஃபன்? வழக்கம் போலதா, இட்லி வடை பூரியா? சரி சரி, மூணு பூரி பார்சல் கட்டு. இதே மாதிரி வாங்கி வாங்கி திங்குறீங்க. ராதா அம்மாக்கு தெரிஞ்ச என்ன திட்டுவாங்க, நான் கொடுக்க மாட்டேன். இந்த சம்பளம் நீ எங்கிட்ட தான் வந்தானோ அப்ப பாத்துக்குவேன். போ. ஏய் வாடா. முள்ளங்கி பத்த மாதிரி 50 ரூபா ஆயிட்டு போனியா? கணக்கு எழுதி வச்சிருக்கியா?
எழுதி வைக்கல, வாயால சொல்றது கேட்டுங்க. மனக்கணக்கு எனக்கு தெரியாதுன்னு இப்படியா மாத்திரம் பாக்குறியா? ஒழுங்கா மரியாதையா கணக்கு எழுதி கொடுக்கணும். பொண்ணுடுவேன் போன. சௌக்கியமா? என்ன மாப்பிள அப்படி பாக்குற? நான் தான் உன் மாமா மூர்த்தி. என் பொண்ணு மாமா. வணக்கத்தா. நீ இருக்கிற பிஸியில எங்களை ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? நான் உங்க அம்மாவுடைய ஒண்ணு விட்ட தம்பி. 7-8 வருஷம் இருக்கும், அதனால மறந்துருக்கும். சின்ன பிள்ளையில ரொம்ப லூட்டி அடிப்பேன். உன்ன பிக்கி மாறலையும் தோல்லையும் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? நம்ம வீடு இருக்கும்போது வெளியில சாப்பிடலாமா? இங்கே சாப்பிட முடியாது. வந்துருக்கோம். உங்களை கூட்டிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் கொடு. நான் ஆபீஸ் போறேன், உங்களை அப்புறம் பாக்குறேன். சார் மணி 9 ஆயிடுச்சு. எஸ். தொழிலாளர்களுடைய உழைப்பார் நமது பங்குதாரர்களுடைய ஆதரவார் நமது ஸ்தாபனம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் இந்த வருடம் மட்டும் நமது ஸ்தாபனத்திற்கு 2,75,00,000 ரூபாய் அதிக நிகர லாபம் கிடைத்திருக்கிறது என்பது பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். அப்போ பங்குதாரர்களுக்கு 25% டிவிடன் கொடுக்கலாம் இல்லைங்களா? ஆனாலமா கொடுக்கலாம். பட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் டிவிடன் 15% மேல கொடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சீலிங் பண்ணாம இருக்காங்க. நாளைக்கு அவர் அவர் ஒரு அழகான ஆம்பளை. அவர் போடாத டிரெஸ்ஸே கிடையாது. பேண்ட் என்ன, ஷர்ட் என்ன, டை என்ன, கோட் என்ன, எப்பவுமே டு டெல் யூ ஷார்ட்லி வெல் டிரஸ்ட் மேன். எப்பவுமேயா? எப்பவுமே என்ன, குளிக்கும் போது ஒண்ணுமே கிடையாது. நான் அதை கேட்கலையா? கேட்டா மாத்திரம் கொடுத்துருவாரா? எல்லாம் அவர் செய்து தச்சது. 8-8-64-99 வாய்ப்பாட புத்தகம் வேற கொண்டர்ல அண்ணா. சொத்து வரவெல்லாம் விடாமறியா சொல்லணும்னா ஒரு 4 நாள் ஆகும். கேஷ் என்ன இருக்கும்? என்ன ஒரு 13 ரூபாய் தேரும். 13 நகரமா? நகரமாவது தகரமாவது வெறும் 13. வெறும் 13? பின்ன வெள்ளம் போட்ட 13. நேத்து மார்க்கெட் போயிட்டு வான்னு சொல்லி 50 ரூபாய் கொடுத்தார். காய்கறி இறைச்சி இதெல்லாம் போக மிச்சம் 13 ரூபாய் வச்சிருக்கேன். அவரோட உடனே ஒப்படைத்தாகணும். இவரோட பெரிய ஏழாவா போச்சு. ஏழாவா? அதுக்கு என் தோப்புறாருன்னா வரணும். மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வரல போட்டிருக்கேன். சாப்பிட்டனே அலங்காரமான வீடு, அற்புதமான சமையல், ஏகப்பட்ட வேலைக்காரன் இருக்கும் போது ஹோட்டல் சாப்பாட்டு ஆபீஸ்ல சாப்பிடணும்னு உங்களுக்கு தலையே இருக்கா? வீட்டு சாப்பாடு தான் கேரியர்ல வந்தது. ஏதா இப்படி ஓய்வு இல்லாம ஆபீஸ் ஆபீஸ் உழைக்கிறீங்களே, உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா? இதுவரைக்கும் வரல, இனிமேலும் வராது. அதுக்கெல்லாம் மாப்பிள, அதாவது வீட்டுல ஒரு கிரகலட்சுமி இருந்தா, அதாவது உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி வீட்டுல கொண்டாட்டி இருந்தா வீட்டுக்கு வராமல போயிடுவேன். அப்படி வந்து அவ கையால பரிமாறத சாப்பிட்டுட்டு அப்படி ஏர் கண்டிஷன் ரூம்ல அவளோட அப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போறேன். எவ்வளவு தெம்பா இருக்கும்?
அதுக்காகத்தான் சொல்றேன், காலாகாலத்துல சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும். இதுவரைக்கும் எனக்கு கல்யாணங்கிற நினைப்பே வரல, அது எப்ப வரும்னு சொல்ல முடியாது. என்னுடைய லட்சியம் எல்லாம் என்னுடைய பிசினஸ், அதனுடைய வளர்ச்சி. இப்படி சொல்லி சொல்லி நாளை கடத்திட்டே போனா அப்புறம் வயசுதான் கூடி போகும். அவரும் அவர் கூடவே ஒரு ரூம்க்கு போறாரு, இது என்ன அநியாயம்? அநியாயம் தான், அது தட்டி கேட்கிற உரிமை நம்ம பரலையே. உன் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் மகளே ஓ சமத்து. ஏப்பா, ராத்திரி பூரா அவளும் அவர் கூடவே தங்கிடுவாளா? எனக்கு திரும்ப தெரியும். ஏழு வருஷத்துக்கு முந்தி வந்த போயிருந்த கொழும்பும் இப்ப இருக்கிற கொழும்பும் ரொம்ப மாறி போயிடுச்சு. அப்ப ஏற்கனவே நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, அப்போ உங்க நாட்டோட கொலாபரேஷன்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் வந்தேன். ஏதோ சில பாலிசிகள் ஒத்து போகல, அதனால அப்படி நின்று போச்சு. ஆனா இந்த தடவை நீங்க வந்திருக்கிற காரியம் நிச்சயமா வெற்றி பெறும் சார். ஏன் சார், ஸ்ரீலங்காவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே மலைகளும் எஸ்டேட்டுகளும் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமா? அவராதான் இயற்கையாக நிறைஞ்ச ரம்யமான இடம். பை சரத்னா, நீங்க எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் ராதாவிட்டே பிக்ஸ் பண்ணிக்க. ராஜ் இன்டர்நேஷனல் ட்ரேடர் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ராஜ் நம்ம நாட்டில் நம்மோட கூட்டா சேர்ந்து ஒரு பேப்பர் மில்ஸ் ஆரம்பிக்க முன்வந்திருக்கிறாங்க. அதனால நாம எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொன்னா மட்டும் பிரயோஜனம் இல்ல, உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை. டெஃபினெட்லி, we are with you sir. இந்த ப்ராஜெக்ட் எங்க அரசாங்கம் மகிழ்ச்சியோட வரவேற்குது. ரொம்ப நன்றி. அதனால உங்க நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லையா? ஆமா, நம்ம மில்லு கிட்ட போற சைட் அப்ப பார்க்க போறோம். சைட் இன்ஸ்பெக்ஷன் நாளை காலைல 9 மணிக்கு சார். ஓ, இன்னைக்கு வேற என்ன ப்ரோக்ராம்? ஈவினிங் என்டர்டெயின்மென்ட். என்டர்டெயின்மென்ட்னா டான்ஸ் இருக்கும்ல? You need rest. I'm all right. I'm all right. Miss Narasimhachari, இங்க வாங்க. கலச்சி ஆபீஸ் போயிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல கூப்பிடுறேன். அதுக்கு இல்லைங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். எது வேணாலும் கேளுங்க, தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். உங்க முதலாளி கூட சிலோனுக்கு அந்த செக்ரட்டரி பொண்ணு போயிருக்காளே, அவளுக்கு அங்க என்ன வேலை? அந்த பொண்ணு இல்லாம எங்க முதலாளி எந்த வேலையும் பண்ண மாட்டார். ஆமா ஆமா, அவங்க ரெண்டு பேரும் எங்க தங்குவாங்க? நடு ரோட்ல. ஏன் இப்படி அர்த்தம் இல்லாம கேள்வி கேட்டு? ஏதாவது தெரிஞ்சவ ஆத்துல தங்குவா, இல்லன்னா ஹோட்டல்ல தங்குவா? ரெண்டு பேரும் ஒரே ரூம்லயா? இந்த மாதிரி இப்படி அதிகமான கேள்வி எல்லாம் கேட்கப்படாது. நான் வைதிகமா இருந்துட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா நேக்கு தீட்டுப்பட்டுடும். கோவச்சுக்காதீங்க, என்ன இருந்தாலும் உங்க முதலாளி அந்த பொண்ணுக்கு இவ்வளவு இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுக்கலையே, மாசம் மாசம் சம்பளம் தானே கொடுக்குறாரு. உங்க முதலாளிக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அலங்காரம் பண்ணி பாப்பார், ஆட வச்சு பாப்பார், வீணன்னா உயிர். அழகான பெண்கள் கையில வீணையை கொடுத்துட்டு வாசிக்க சொல்லி மயங்கி ரசிப்பார். ஐயோ, அதை கேட்கலங்க. அங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண பாரா, லைப்ரரிக்கு போனா புத்தகம் பாப்பா, பார்க்குக்கு போனா பூவை பாப்பா, நாலு பேர் வந்தா ரெண்டு பேரும் பேசுவா, ஓட்டர் வந்தா காரை விட்டு இறங்கிடுவா, இறங்கணும் வந்தா சுவிச் ஆஃப் பண்ணிடுவா, காபி தடுத்து கொடுத்து நேக்கு டைம் எடுத்து அப்புறம் வரேன். என்னங்க இவ்வளவு கண்ணு எங்க பொறுப்பிட்டீங்க? சும்மா அப்படியே போயிட்டு வரேன். நானும் கூட வரேன். வேண்டாம்,
இப்ப எனக்கு தேவை தனிமை. இல்ல உடம்பு சரியில்லாம இருக்கீங்களே, அதனாலதான் தனியா. சார் சொன்ன எனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டருக்கு நான் அவங்க பாட்டு சொல்லி வைப்பாங்க. இப்ப நான் என்ன செய்ய, சமர்சால்ட் அடிக்கட்டுமா, மெத்தையில இருந்து கீழே குதிக்கட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள சமையல்காரங்கிட்ட சொல்லி நல்ல பிரேக்ஃபாஸ்டா ரெடி பண்ணு. சிலோன் ஸ்பெஷல், ஓகே? Thank you.
மினிஸ்டர், எங்க ஓடுறீங்க? ஓடலியே, லோட் பண்றதுக்காக திரும்பினேன். மிஸ்டர், ஏன் போட்டோ எடுத்தீங்க? ஆ, எடுத்ததை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு பாக்குறதுக்காக. என்ன எதுக்காக போட்டோ எடுத்தீங்க? உங்களை எடுக்கலாமா? அருவியை எடுத்துக்கிட்டே வந்தேன், அதுக்கு அடியில நீங்க இருந்தீங்க, அவாய்ட் பண்ண முடியல. ரொம்ப தப்புங்க. நான் சொல்றத கேளுங்க, அருவியும் அழகா இருந்தது, நீங்களும் அழகா இருந்தீங்க. இந்த டபுள் அழக பார்த்தோன்னே என் மனசு குறுகுறுத்தது, கை துருத்துருத்தது, ரெண்டு தட்டி. நீங்க என்ன தமிழரா? சாட்சாத் தமிழ. இவ்வளவு நாளை தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருந்தேன், இப்ப போய் கேக்குறீங்களே? தமிழ்நாடு, சென்னை மாநகரம், தென்னிந்தியா. என்ன காரியமா வந்தீங்க? வியாபாரமா வந்தேன். என்ன வியாபாரம்? என்னங்க துருவி துருவி கேக்குறீங்க? வியாபாரம்னு டைரக்டா ஒண்ணு இல்ல. ஊரை சுத்தி பார்க்க வந்தீங்களா? ஆமா ஆமா. உங்க தொழில்? தொழில் அந்த ஒரு பத்திரிக்கை நிருபருங்க, இந்தியாவில இருந்து குமுத மலர்னு ஒரு பத்திரிக்கை வருத. குமுத மலரா? நல்ல பத்திரிக்கை. அதே அதே, இந்த மக்களின் வாழ்வு, மண்ணின் வளம், இதெல்லாம் நேர்ல பார்த்து பத்திரிக்கை எழுதலான்னு வந்திருக்கேன். எங்க நீங்க எடுத்த போட்டோ எல்லாம் நல்லா வந்திருக்குமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்க விலாசத்தை மட்டும் கொடுங்க, தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அதோ பாருங்க. எந்த அதோங்க? அந்த அதோங்க. ஓ, அந்த அதோங்க? இல்லைங்க, என் வீடு. அதைத்தான் சொல்றேன், காலையில பாருங்க, நான் போட்டோவோட வந்து நிக்கிறேன். உங்க பேர் என்னங்க? கௌரி. ரொம்ப நல்ல பேருங்க. இந்த நனைஞ்ச உடையில நீங்க ரொம்ப கவர்ச்சியா இருக்கீங்க. ஒரு ரெண்டு தட்டு தட்டிக்கிட்டு ஐயோ, சொன்னதான் வெக்கமே வரும். போட்டோ. என் பேரு இது இல்லைங்க, ராகவன். மிஸ்டர் ராகவன், நாளை கட்டாய போட்டோ கொண்டு வந்துருங்க, நான் வரேன். என்ன எப்படி சொல்லிட்டு போறீங்க? லைஃப்ல ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை மிஸ் பண்ணுவீங்களா? இப்போ மணி பத்தாயிடுச்சு, இன்னும் தூங்காம இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு ஆகாது. பழுத்தாச்சு, தூங்கியாச்சு. குட் நைட். குட் நைட். ஹலோ, வீட்டுல யாரும் இல்ல? வாங்க வாங்க, சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களே. நான் சொல்ல மாட்டேன், சொன்னா செஞ்சிருவேன். உட்காரலாமா? ஓ ப்ளீஸ். தேங்க்யூ. அந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதம், கலரை பூரா நீங்களே அள்ளிக்கிட்டீங்க. இந்த பாருங்க, ஒவ்வொரு போஸும் ஒவ்வொரு ஸ்டைல பார்த்து சபாஷ் சபாஷுங்குது. பச்சைக்கண் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. மிஸ்டர், என்ன இது? நீங்க குளிக்கிறீங்க, இப்படித்தான் போட்டோ எடுக்கிறதா? போக்கஸ்ல தானே இருக்கீங்க. இப்படித்தான் ஒரு பொண்ண ஆபாசப்படுத்துறதான்னு கேக்குறேன். நான் கலைக்கண்ணோட பாக்குறேன், எனக்கு ஆபாசம் தெரியல. கலையாவது மண்ணாவது, ஒரு பொண்ணு குளிக்கிறப்போ அவளோட அரை நிர்வாண கோலத்தை திருட்டுத்தனமா போட்டோ எடுத்து பாருங்க. பப்ளிக் பிளேஸ்ல நீங்க அந்த மாதிரி குளிச்சது தப்பா, நான் போட்டோ எடுத்தது தப்பா? நீங்க போட்டோ எடுத்தது தப்பு. அது எப்படி தப்பாகும்? நான் அப்படியே அந்த பக்கமா வர்றேன். ஒரு பொண்ணு அழகா குளிச்சுட்டு நிக்குது, இல்ல குளிச்சுட்டு அழகா நிக்குது, கையில கேமரா, மனசுல ஒரு வேகம், எண்ணத்துல ஒரு துடிப்பு. அதுக்கு இதுவரைக்கும் தான் எடுக்கிறதா? நான் இதுவரைக்கும் தாங்க எடுக்கலாம் நினைச்சேன், ஆனா அழகு க்ளோஸ்அப்ல இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சு இதுவரைக்கும் வந்து இதுவரைக்கும் வந்து அப்புறம் இதுவரைக்கும் வந்து. நீங்க யோக்கியமானவர், நேர்மையானவர்னு நினைச்சேன். என் போட்டோ வச்சு வியாபாரம் பண்ண நினைக்கிறேன். ஒரு கீழ்த்தரமான வியாபாரி நீங்க. மிஸ் கௌரி, அந்த எண்ணம் எனக்கு கிடையாது, அதுக்கு அவசியமும் இல்லை. நான் எடுத்த போட்டோனுடைய நெகட்டிவ் சொல்ல உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறதுக்காக தான் இங்க வந்தேன். யாரு கேள்விப்படாம பத்திரமா வைக்க.
யாருமே இவரு நிக்க வச்சுட்டே பேசிட்டு வாங்க உட்காரு. இவருப்பா மிஸ்டர் ராகவன், குமுதமலர் பத்திரிகை நிருபர். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இவர் ரொம்ப நல்லவருப்பா, நாகரிகம் தெரிஞ்சவர். ஹீஸ் ஜென்டில்மேன். காஃபி கொண்டு வர. உங்க பத்திரிகைய இந்த நாட்டுல எல்லாரும் விரும்பி பிடிக்கிறாங்க. நீங்க எந்த விஷயமா குடும்பத்துக்கு வந்திருக்கீங்க? இந்த மண்டபத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எழுதலாம்னு வந்திருக்கேன். எழுதுங்க, எழுதுங்க, நல்லா எழுதுங்க. எல்லா ஊரையும் சுத்தி பாத்தீங்களா? இல்ல, இனிமே தான் பாக்குறேன். மிஸ்டர் ராகவன், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லன்னா எல்லா ஊரையும் நானே சுத்தி காட்டுறேன். என் மகளுக்கு இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம். பிஏ வரைக்கும் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்க அவங்க உதவி எனக்கு கிடைச்சதுன்னா I'll be very happy. மிஸ் கேவரி, நீங்க என் கூட தனியா வர்றத பத்தி தப்பு என்ன இருக்கு? அவங்க நடந்துக்க விதத்தது நல்லது கெட்டது. ராகவன், நம்ம பிரயாணத்தை என்னைக்கு ஆரம்பிக்கலாம்? நான் இப்பவே தயார். டியர் ராதா, நான் இந்த கடிதத்தை அவசரமாக எழுதுகிறேன். இலங்கை மாநகரில் சில இடங்களுக்கு நான் போகிறேன். வருவதற்கு 4-5 நாட்கள் ஆகும். என்னை தேட வேண்டாம். Oh, very interesting, sweet couple there. Yeah, yeah. You know? Sure, they're very happy. How good is it? What do you think? What? You think it's a good thing? It's a good thing. It's a good thing. It's a good thing. It's a good thing. Steady. Steady. Stay steady. Left. Up. Down. Sweet night, Ampedo. அவன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? நம்ம ரெண்டு பேருக்கு ஸ்வீட் நைட். Mr. Raghavan. I'm sorry. Mr. Raghavan, உங்க பேர்ல நம்பிக்கை வச்சுதா அப்பா என்ன உங்களோட தனியா அனுப்பியிருக்காரு. என்ன மன்னிச்சுக்க, ஏதோ மனசுல ஏற்பட்ட குழப்பம். கதவை தா போட்டுக்க, நிம்மதியா தூங்க. கௌரி, இனிமே எப்பவும் இப்படி நடக்காது. I promise. But I love you. நான் மனப்பூர்வமா உன்னை காதலிக்கிறேன். குட் நைட். மிஸ்டர் ராகவன், நானும் உங்களை குட் நைட். கதவு மூடிக்கிறேன், அழைத்து தாப்பப்பட்டுக்கிறேன். Thank you.
தலைவி தலைவி என்னை நீராட்டுமானந்த அருவி தலைவி தலைவி என்னை நீராட்டுமானந்த அருவி ரதியும் மதனும் தென்றல் ரதத்தில் உலவி வந்து பூபாணம் போட்டாரம்மா ரதியும் மதனும் தென்றல் ரதத்தில் உலவி வந்து பூபாணம் போட்டாரம்மா உடனே வேலை கிடைச்சிடுமா சம்பளம் 600 ரூபாய் குறையாதான் நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இதுக்கு எதுக்காக நன்றி இப்ப உங்க பொண்ணுக்கு நான் எவ்வளவோ செய்ய கடமைப்பட்டிருக்கேன் படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம பொழுது போக்கா இஷ்ட வேலை செஞ்சு சம்பாதிக்கும் அவர் ஆனா என்னை விட்டு ரொம்ப தூரம் போய் தனியா இருக்குங்க எனக்கு வருத்தமா என்ன பெரிய தூரம் இந்தியா சொல்லு நினைச்சா 1 hour பறந்து வந்து உங்களை பார்த்தா போச்சு தெரிஞ்சது கூட அங்க யாருமே இல்லை எப்படி சொல்றீங்க நான் தான் இருக்கேனே என்ன கௌரி ஆமா நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை
ஓகே நான் வரேன். எப்படி போவீங்க? நான் போய் டாக்ஸி கூட்டுறேன். கௌரி, எப்ப வேணா சார் போறேன்? நீங்க கூப்பிடுறப்ப. ஹலோ, என்ன பருது? உங்க லெட்டர் எனக்கு கிடைச்சது, ஆனா நீங்க எங்க போனீங்க, எங்க தங்கி இருக்கீங்கறத பத்தி எதுவுமே எழுதல. உங்களை எங்க கான்டாக்ட் பண்றது தெரியாம நான் தவிச்சு போயிட்டேன். அவ்வளவு அவசரமா கான்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியம்? நீங்க இன்னைக்கே மெட்ராஸ் புறப்படணுமா? 10 லெட்டர், 10 டெலிகிராம் வந்தாச்சு. ஏதோ வியாபார விஷயமா நீங்க முடிவெடுக்கணுமா? நாம என்னைக்கு மெட்ராஸ் போனோம்? இன்னைக்கு ராத்திரியே. இன்னைக்கே வா. ஆமா சார். பை காட், டிக்கெட் ரெடி, எல்லாம் நான் பேக் பண்ணிட்டேன். கௌரி, உன்னை முதல் முதலில் சந்தித்த போது எனக்கு ஏற்பட்ட கிளர்ச்சி, உன்னோடு 4 நாட்கள் அந்த நாட்டிலே இயற்கை அழகையும் உன் அழகையும் சேர்த்து நான் ரசித்த போது ஏற்பட்ட மகிழ்ச்சி, அடடா, உண்மையிலேயே நான் கொடுத்து வைத்தவன். உன்னிடம் சொல்லிக் கொள்ளக்கூட நேரமில்லாமல் அவசர வேலையாக சென்னைக்கு நான் புறப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம். நான் சொன்னபடி குறிப்பிட்ட தேதியில் சென்னைக்கு வந்துவிடு, உன்னை வரவேற்க காத்திருக்கிறேன். குட் மார்னிங் ராதாமா. குட் மார்னிங் ஆச்சமாச்சாரியார். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இந்தாங்க எடுத்துக்கங்க. என்னது, மிட்டாயா? இல்ல இல்ல, சாக்லேட். ரெண்டுலயும் தான் சக்கரை போட்டிருக்கான். இப்படி எல்லாம் எப்படி? பாக்கி இருக்கிறவங்க கொடுக்க வேண்டாமா? இந்த வீட்டுல மொத்தம் 17 பேர் இருக்கா, நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணுமோ இல்லையோ? இங்க பாருங்க, 17 விட்டு வச்சிருக்கேன். இது அத்தனையும் நான் சாப்பிட போறேன்னு நினைச்சேடா. முடியாத, ஐ எம் ரன்னிங் சுகர் கம்ப்ளைண்ட். இந்த மேரத்தோன் கிருஷ்ணமாச்சாரி தெரியுமோ இல்லையோ? அதான் என் தோப்புறார். 62 வயசுல சின்னையில திண்டை போட்டு காஞ்ச வரதா எழுந்திருக்கவே இல்ல, ஏமாத்தின்றே இருக்கார். 82 வயசாச்சு, உத்தர குடுக்க போகப்படாத. உடனே ஒரு வேலையை சொல்லி உயிரெடுப்பார். அவர் வாயில 4 அண்டி போட்டுட்டேன்னா சப்பின்றே இருப்பார். அவரால தொந்தரவே இருக்காது. அடே, உங்க பிறந்த நாளாச்சே, இந்தாங்க அன்பளிப்பு. வேண்டாம் ராசமாச்சாரி, என்னால உங்களுக்கு ஏன் வீண் செலவு? செலவு பண்ற அளவுக்கு ரொம்ப அள்ளி கொடுத்துடுறாள். என் சம்பளம் எவ்வளவுன்னு என் டிஃபன் பாக்கே சொல்லுமே. யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கா அமெரிக்காவில இருந்து. அமெரிக்காவில இப்படி பாதி படிச்சுக்கோ. என்னது, அமெரிக்காவுக்கு சேர்லயே போட்டு வேலை இருக்கேன். சரி சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என் வேலை? அந்த பொட்டலத்தை கொஞ்சம் பிரிக்கல, உள்ள என்ன இருக்கு நானும் பாத்துட்டு போயிடுறேன். அதெல்லாம் நீங்க பாக்க கூடாது. அப்படி எல்லாம் சொல்லப்படாது, கொஞ்சம் காட்டுங்களேன், திருப்தியா பாத்துட்டு போயிடுறேன். நரசிம்மாச்சாரி, காட்டப்பட்டேன. சரி, நீங்களே பிரிச்சு பாத்துட்டு சந்தோஷப்பட்டுக்கணும். என்ன வீட்டு வேலையெல்லாம் நீயே எடுத்துக்கிட்டாப்ல இருக்க? எனக்கு இதுல ஒண்ணு சமயம் இல்லாத்தா. குடும்பத்துல ஒரு பொண்ணு வேண்டா, அவ செய்ய வேண்டிய வேலை தானே இதெல்லாம். அப்பா, அப்பா, அத்தா டிஃபன் சாப்பிட வந்துட்டாரு, நீங்க சாப்பிட வாங்க. என்ன மாப்பிள, நீ ஆபீஸ் சீக்கிரம் கிளம்ப பண்றது? ஆமா, வியாபார விஷயமா ரெண்டு பேரும் சந்திக்கணும். நீ உட்காந்து சாப்பிடு. பாய், நான் அனுப்பப்படு. ஐயே, சட்னியை சுத்தமா உப்பே இல்ல. சமையல்காரங்களை நம்மளாவே படுத்தா. நாளையில இருந்து சமையல் தான் நீயே கவனிச்சுக்க. போதும், அவளுக்கு அந்த வேலையெல்லாம் வேணும். எனக்கு பழக்கப்பட்ட வேலை தானே அத்தா. இந்த வீட்டுல பழக்கமா இருக்குமா? இங்க வேண்டாம், பரகடி உட்காந்து சாப்பிடு. குக்கர் சார் கூப்பிட்டேனா? ராதாவை கூப்பிட்டேன். என்ன கூப்பிட்டேனாக்குன்னு நினைச்சேன். ராதாவை கூப்பிட்டேன். எனக்கு தெரியும், கூப்பிட்டா ராதாவை தான் கூப்பிடுவேன். என்னையே கூப்பிட போறேன்னு யோசிச்சேன். ராதா, நீ இன்னைக்கு என் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, நீங்க எல்லாம் இப்படி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறத பாக்குறதுக்கு கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? அதோட இந்த நரசிம்மாச்சாரி தன் கையால பரவாருனா கோபுரத்துக்கு கலசம் வச்ச மாதிரி இருக்கும். கலசம் வைக்கட்டுமா? மொட்டையா இருக்கும் சார். சரி, நான் வரேன். சாப்பிட்டு போங்க சார், சாப்பிட்டு போங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். கூடிய சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள, இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து எப்ப வரும் எப்ப வரும் நாங்க எல்லாம் புரியா துடிச்சுட்டு இருந்தோம். எவ்வளவு சந்தோஷமான செய்தி, எவ்வளவு சுகமான செய்தி. இந்த குட் நியூஸ் நீங்க இப்படி சொல்லி எடுத்துட்டா மாத்திரம் போடாது.
உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த லக்கி கேர்ள் யாருன்னு நீங்க? என்னமா அது என்ன கேள்வி? கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்யங்கே நெய்யங்கேன்னு அலைவாங்களா? மூர்த்தி சார், அந்த அடித்த ரொம்ப சுடுவா பிடிச்சிச்சாள். வந்தியில உங்களோட சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு எனக்கு எந்த விதமான யோகியம் கிடையாது. என்ன எங்க முதலாளிக்கே மௌனர் ஆக போறேனே, பாருங்களே பக்கத்துல வெக்கத்துல முதல் செவந்து கிடக்கு ஆப்பிள் மாதிரி. தார்சிமாச்சாரி, ஆமா கமான் என் அன்பு பரிசா ஒருத்தருக்கு கொடுக்க போறேன். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி ராதா, இந்த பரிசு உனக்கு. நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு போது இப்படி ஆத்திரத்தோடைய அழகியோடு ஓடி வந்தா அவர் என்ன பத்தி? இந்த புறாமை எல்லாம் வேண்டாம். உன் கல்யாணம் முடியிற வரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உனக்கு எத்தனை பேர் சொல்றது? ஒரு நகைத்தனம் அவனுக்கு கொடுத்தாரு. இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை சொத்தும் அத்தனை நகையும் உனக்கு தானே சொந்தம். ஏ சாரா, எழுத்திக்கிட்டு சே. இந்த ஃபைல்ல உங்க கையெழுத்துக்கு தேதி 25 போட்டிருக்கீங்க. ஓ காட், ஐம் சாரி. இன்னைக்கு என்ன டேட்டு? 22. ஓ வெரி வெரி சாரி. அப்போ நான் சொன்னபடி நீங்க டிராப் பண்ணிக்கங்க. நீங்க பாதி டீடைல்ஸ் தானே சொல்லிருக்கீங்க. பாதி நீங்க ஃபில்லப் பண்ணீங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன கேளுங்க. நாளைக்கு என்ன தேதி? 23. நாளை அன்னைக்கு 24.